குருவிற்கு நந்தினி நமஸ்காரங்கள் சுவாமி விவேகானந்தரின் முதன்மை சீடராக விளங்கிய நிவேதிதா அம்மையாரை பற்றிய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம பார்த்துட்டு வரோம் சுவாமி விவேகானந்தருக்கும் நிவேதிதா அம்மையாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு குரு சிஷ்யை அந்த உறவு எப்படிப்பட்ட ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல ஒரு மேம்பாடு தரக்கூடிய உறவாக இருந்தது அப்படிங்கிறத விளக்கறதுக்கு ஒரு சின்ன கதையை ஒரு சம்பவத்தை பார்க்கலாம் சுவாமி விவேகானந்தரை சந்திக்கிறதுக்காக தன்னுடைய பள்ளி பற்றிய சில ஆலோசனைகள் நடத்துவதற்காக அவங்க வர்றாங்க வேலூர் மடத்துக்கு அதுதான் சுவாமி விவேகானந்தர் தங்கி இருக்கக்கூடிய மடம் அன்னைக்கு ஏகாதசி எல்லாரும் உபவாசம் இருக்கிறாங்க அதாவது சாப்பிடாம பட்னியாக இருக்காங்க இவங்க மேலை நாட்டை சேர்ந்தவங்க இவங்களுக்கு பசி தாங்காது அப்படின்னு முடிவு செஞ்ச சுவாமி விவேகானந்தர் இவங்களை உட்கார சொல்லி சாதம் இன்னும் பழங்கள் எல்லாத்தையும் கொடுத்து உபசரிக்கிறார் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் கை கழுவுறதுக்கு தண்ணியும் ஊற்றுறாரு அதுக்கப்புறம் ஒரு துண்டையும் எடுத்து நீட்டுறாரு கை தொடச்சிக்கிறதுக்காக சுவாமிஜி இதெல்லாம் நான் தானே உங்களுக்கு பண்ணணும் என்னுடைய குருநாதர் நீங்கள் நீங்கள் எனக்கு இதெல்லாம் பண்ணுறீங்களே அப்படின்னு கேட்ட உடனேயே சுவாமிஜி சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொல்கிறாரு இயேசுநாதர் கூட தன்னுடைய சீடர்களுக்கு இதெல்லாம் பண்ணதில்லையா உனக்கு இது தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு இவங்க அன்னைக்கு ராத்திரி பூரா தூங்க முடியல காரணம் என்னென்னா இயேசுநாதர் தனது கடைசி நாளில் அதாவது இறுதி நேரத்தில் தான் தன்னுடைய சீடர்களுக்கு இப்படியெல்லாம் செஞ்சார் அப்படிங்கிறதெல்லாம் படிச்சிருக்காங்க அதனால் இவங்களுக்கு பயங்கர குழப்பம் மனசு ஏதோ ஒரு பாரமாக அழுத்துகிற மாதிரியே ஒரு ஃபீலு அந்த மாதிரி அவங்க கஷ்டத்தில் இருக்காங்க அடுத்த நாள் காலையில் மனசே வராமல் விவேகானந்தரை பிரிஞ்சு விடைபெற்று கிளம்புறாங்க கிளம்பி போனவங்களுக்கு ஒரு துக்கமான செய்தி வருது சுவாமி விவேகானந்தர் ஜீவசமாதி அடைந்து விட்ட அந்த துக்க செய்தியை கேள்விப்படுறாங்க இவங்களுக்கு மேலே பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு இது போன்ற ஒரு சம்பவம் வந்து இவங்க தன்னுடைய வாழ்க்கையில் என்னால் மறக்க முடியாத சம்பவமாக என்னுடைய குருநாதருடைய மறைவை தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஜெகதீஷ் சந்திர போஸ் அறிவியல் விஞ்ஞானி அவங்க குடும்பத்தோட இவங்களுக்கு ஒரு நல்ல நட்புறவு இருக்குது அதன் காரணமாக டார்ஜிலிங்க்கு ஒரு சுற்றுலா பயணம் மாதிரி மேற்கொள்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிகரத்தை மேலே போய் பார்க்கணும் அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு ஆவல் ஆனால் அதுக்கு ஏற முடியல காரணம் என்னென்னா இவங்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்படுது ரத்த பேதி உண்டாகிறது பல மருத்துவர்கள் என்னென்னவோ முயற்சி செய்து பார்க்குறாங்க ஆனால் அந்த முயற்சி எதுவுமே பலன் அளிக்கலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராவது வருடம் அக்டோபர் பதிமூணாவது நாள் அவங்க உயிர் உடலை விட்டு பிரிந்து விடுகிறது பல ஆன்மீக கனவுகளோடு இந்தியாவுக்கு வந்து இந்தியாவையே தாய்நாடாக ஏற்றுக்கொண்டு தேசமே தெய்வம் அப்படின்னு நினச்சி பாராட்டின ஒரு பெண்மணி அவங்க ஒவ்வொரு தரையும் அவங்களுடைய வாழ்க்கையில் நினச்சி அடிக்கடி முணுமுணுக்கக்கூடிய ஒரு பாடல் பௌத்த மத பாடல் அந்த பாடல் வந்து அவங்களுக்கு பிரார்த்தனைக்கு ரொம்ப மிக மிக பிடித்த ஒரு பாடல் பிரார்த்தனை நேரங்களில் அவங்க அதை மனமுருகி பாடி பல பேர் கேட்டிருக்காங்க அந்த பாடல் என்னென்னா மரணத்திலிருந்து மரணமில்லா பெருவாழ்வுக்கு அழைத்து செல்வாயாக அப்படிங்கிற அந்த பாடல் அதுதான் அவங்களுக்கு மிக மிக பிடித்த பாடல் அந்த பாடலுடைய மற்ற வரிகள் என்ன அப்படின்னா உண்மையற்றதிலிருந்து எங்களை உண்மைக்கு அழைத்து செல்வாயாக இருளிலிருந்து எங்களை ஒளிக்கு அழைத்து செல்வாயாக மரணத்திலிருந்து எங்களை மரணமில்லா பெருவாழ்விற்கு அழைத்து செல்வாயாக அப்படிங்கிறது தான் அந்த பாடல் இவங்க அந்த கடைசி வரி மரணத்திலிருந்து என்னை மரணமில்லா பெருவாழ்வுக்கு அழைத்து செல்வாயாக அப்படிங்கிற அந்த வரியை முணுமுணுத்தபடியே கண்ணை மூடிடுறாங்க அவங்க மறைஞ்சாலும் அவங்களுடைய புகழ் மறைவதற்கு வாய்ப்பே இல்லை அந்த அளவுக்கு இந்தியாவில் அவங்க செஞ்ச பல நல்ல திட்டங்கள் இன்னமும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது தொடர்ச்சியாக அவங்களுடைய அவங்க ஏற்படுத்தின பள்ளி நடைபெற்று வருகிறது சுவாமி விவேகானந்தரை நினச்சி பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் நிவேதிதா அம்மையாரை நினச்சி பார்ப்பாங்க பாரதியார் மீது மிகுந்த மரியாதை கொண்ட அனைவருக்கும் நிவேதிதா அம்மையாரை பிடிக்கும் அதோட பாரதியார் பெண் விடுதலைக்கு அது பற்றிய பல பாடல்கள் எழுதுவதற்கு காரணமாக இருந்தவங்க நிவேதிதா அம்மையார் அப்படிங்கிறதுனால பெண்களுக்கு இவங்க மேலே மிகப்பெரிய ஒரு மதிப்பு இருக்குது அது காலத்துக்கும் அழியாததாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்ட நிவேதிதா அம்மையார் பற்றிய தகவல்கள் சக்தியின் ஆட்சி நமது வீட்டிலும் இன்றே இப்பொழுதே இந்த நொடியே தொடங்கிட நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்திலிருந்து நந்தினியின் வாழ்த்துக்கள் நன்றி